நீட்டிர்வில் அனிதா மரணத்திற்கு குரல் கொடுத்த திமுக கூட்டணி கட்சிகள் தற்போது 20 மாத திமுக ஆட்சிகள் 12 மாணவர்கள் உயிரிழந்ததை பற்றி பேசியதுண்டா என முன்னாள் அமைச்சர் செல்லூர் ராஜு குற்றம் சாட்டினார். மதுரை மாநகர மாவட்ட மாணவரணி சார்பில் மொழிப்போர் தியாகிகளின் வீரவணக்க நாளை முன்னிட்டு முன்னாள் அமைச்சர் செல்லூர் ராஜு தமிழெண்ணெய் சிலைக்கு மாலை அணிவித்து மொழிப்போர் தியாகிகளுக்கு அஞ்சலி செலுத்தினார். இதனைத் தொடர்ந்து பேசிய அவர், நாங்கள் ஆட்சிக்கு வந்தால் நீட் தேர்வு ரத்து செய்வோம் என கூறிய திமுக தற்போது வரை எதுவும் செய்யவில்லை என்று கூறினார். அன்றைக்கு அனிதா மரணத்தில் அரசியல் பேசிய வைகோ, திருமாவளவன், கம்யூனிஸ்ட் கட்சிகள் தற்போது திமுக ஆட்சிகள் உயிரிழந்த 12 மாணவர்களை பற்றி பேசியதுண்டா என குற்றம் சாட்டியுள்ளார். ஒரு அனிதா இறந்ததுக்காக ஆர்ப்பாட்டம் போராட்டம் பண்ண இதே வைகோ அவர்கள், திருமாவளவன்கள், மார்க்சிஸ்ட் கம்யூனிஸ்ட் கட்சிக்காரர்கள் இன்றைக்கி 12 பேர் இந்த திராவிட முன்னேற்ற கழக 20 மாதம் ஆட்சியில் இந்த நீட்டு தேர்வுனால் பாதிக்கப்பட்டு இறந்து போய்விட்டார்கள். அவரை பற்றி இவர்கள் பேசுகிறார்களா? ஆனால் வைகோ இதை பற்றி பேசியதுண்டா, கண்டித்து பேசியதுண்டா, இந்த அரசாங்கத்தை கண்டித்து பேசியதுதான் உண்டா என்பதையும் நீங்கள் எண்ணி பார்க்கணும்.